Amen, amen, and amen. Amen, amen, amen. Glad you could join us this morning. இந்த காலையில நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்ததால நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். For today's worship, இந்த காலை ஆராதனையில we're going to have Sister Shirley and Brother Stephen lead the worship. Shirley அவர்களும் Brother Stephen அவர்களும் ஆராதனை நடத்த போகிறார்கள். And I will be teaching on the series I've been teaching now. நான் உங்களுக்கு தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்த அந்த தலைப்பிலே உங்களோடு நான் தொடர்ந்து பேச போகிறேன். Which is the sonship, friendship and the lordship. குமாரத்துவம் தோழ மைதுவம் எஜமானத்துவம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து பார்க்க போகிறோம். Today I want to deal with lordship. இன்று நான் எஜமானத்துவத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். We would highly recommend that you listen to this series at least twice. நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்த வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த தலைப்பை நீங்கள் ஒரு ரெண்டு முறையாவது முழுமையாக படி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Because it would give you better understanding. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு நன்ற ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். Now kindly do invite your friends and your family to listen to our Sunday services. இந்த ஞாயிறு ஆராதனையை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி அதை பார்க்கும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். So before we go into the worship, நீங்க ஆராதனைக்கு செல்லும் முன்பாக I want us to bow our hearts as we begin to pray. நாம் தொடர்ந்து நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Father, we come to your throne of grace. பிதாவே, உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வருகிறோம். Thank you for this powerful time ahead of us. எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வல்லமையான ஒரு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the victories that are coming our way. ஆண்டவரே, எங்கள் வழியிலே வரப்போகிற அற்புதமான வெற்றிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for open doors ahead of each and every one of us. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிற திறந்த வாசல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். And to those of us who are not well, ஆண்டவரே, சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We begin to speak health and healing into their bodies. அவர்களுடைய சரீரத்திலே நாங்கள் சுகத்தை கூறுகிறோம். Every problem with the corona or any other problem, we rebuke that in Jesus' name. எந்த பிரச்சனையாய் இருந்தாலும், கொரோனாவின் பிரச்சனையாய் இருந்தாலும், ஆண்டவருடைய நாமத்திலே நாங்கள் சுகத்தை கூறுகிறோம். And we thank you for the word and for the worship, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காகவும், வணக்கப்புகிற ஆராதனைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Let your name and your name alone be glorified. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. Amen, amen, and amen. Amen, amen, and amen. So join us today for Sunday celebrations. இந்த ஞாயிறு கொண்டாட்டத்திலே எங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். And our worship team will lead you into songs of victory and joy and worship. ஆராதனை குழுவினர்கள் அருமையான பாடல்கள் மூலமாக வெற்றியாய் நம்மை நடத்துவார்கள். Amen. Amen. Hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்ப்போமா. Can we all just close our eyes and can we look up to the Lord this morning? எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் சொல்லுங்க, வாய்களை திறந்து பார்க்க. Can we just open our mouth and say, I lift up my eyes into the hills, from whence cometh my help? நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்மளை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். When we call unto him with from deep down in our heart, he will fill us. ஆமா ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி நம்ம அவரை நோக்கி பார்ப்போம் இந்த காலை வேளையில. அப்பா, look up on to him this morning. நம்முடைய சமூகத்திற்கு நேராக வருகிறோம் ஆண்டவரே. We come before you this morning, Lord. உம்முடைய கிருபையால எங்களை நிரப்புங்க டாடி. Fill us with your grace this morning. நம்ம கண்களை மூடி ஒரு விஷயம் சொல்லுங்க. அப்பா, உங்களை நேசிக்கிறோம் ஆண்டவரே. Can we just close our eyes and say, Lord, we love you. அப்பா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஓ இந்த காலை வேளையில எல்லாரும் இருதயத்தை தாழ்த்தி, எனக்கு தாசை வரும் பர்வதம் ஆண்டவரே, ஓ எனக்கு நேராக இந்த காலை வேளையில வரட்டும் அப்பா. ஓ எனக்கு ஒத்தாசை உம்முடைய பர்வதத்திலிருந்து எனக்கு வர கடவுது என்று செபிப்போமா. வாய்களை திறந்து இந்த பாடலை நாம் பாடி, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் எனக்கு நேராக வரட்டும் என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பே. மீண்டுமாக எனக்கு ஒத்தாசை வரும் Yeah.
I've come and I will never be ashamed. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உன்னாய என்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உன்னாய என்னை கைவிடல பெருமையாய் நான் நடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே பெருமையாய் நான் நடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே எல்லோ கேளு எல்லோ கேளு எல்லோ கேளு உம்மை
Jesus. Hallelujah. We serve an awesome God. Amen. Naam na arpudamana or devane aaradhikkirom. God is good. Hallelujah. Devan nallavarai irukkirar. All the time and he is a good God. Ella samayangalum avan nallavarai irukkirar. In the book of Romans chapter 8 we read. Roman 8th adhigarathile naam vaasikkirom. That God is for you and me. Devan ungalukkagum enakkagum irpar endra. It doesn't say that he is against you. It says that he is for you. Avar ungalku ediraga alla ungal pakkathile avar irukkirar. In the book of Joshua chapter 1 யோசுவா எழுதின யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரத்திலே The Lord says that he is with you all the time every day of your life. எல்லா உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். At this moment இந்த நேரத்திலே What can you say? நீங்கள் என்ன சொல்ல முடியும்? God is good all the time. தேவன் எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். Sing this song right now. இப்பொழுது நாம் இந்த பாடலை பாட போகிறோம். It's a very old song. இது பழைய பாடலாய் இருக்கிறது. I'm sure all of you know this song. உங்களுக்கு இந்த பாடல் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். When you're walking through the valleys நீங்கள் பள்ளத்தாக்கினூடாய் நடந்து செல்லும் பொழுது And when there are shadows all around அங்கே உங்களை சுற்றிலும் நிழல் போன்ற பயமுறுத்துகிற காரியங்கள் இருந்தாலும் The Lord tells you do not fear நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் He will guide you அவர் உங்களை நடத்துவார் He will keep you safe and sound அவர் உங்களை பத்திரமாக ஆரோக்கியமாக அவர் வைத்திருப்பார் When things go around bad around you அவர் உங்களை சுற்றி வரும் பொழுது You may never understand why it's happening ஏன் அந்த காரியங்கள் நடைபெறுகிறது உங்களுக்கு தெரியாது But open the eyes of faith ஆனால் உங்கள் விசுவாச கண்களோடு You should say my God is good all the time. நீங்கள் சொல்ல வேண்டும் ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்று. We all join together and sing this song together. நாம் ஒன்றாக சேர்ந்து நாம் ஒருமனதாக இந்த பாடலை பாட போகிறோம். God is good. Oh His light will shine. God is good.
நாம் அப்படியே கண்களை மூடி I sing praises to your name. அதிகமாய் துதிக்கப்படத்தக்கவர். If you're sitting in your halls right now and listening to the worship. ஆண்டவரே, நீங்கள் உங்கள் இடத்திலே அமர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். I urge you this morning. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். I urge you this morning. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Please stand to your feet. நீங்கள் எழுந்து நில்லுங்கள். Because in the Bible we read. நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். We read in the book of Jude. அவர் மட்டுமே அவருக்கே தேவனுக்கே மகத்துவமும் வல்லமையும் அவர் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது அவர் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது சேரும்பெண்களும் சேராம்பெண்களும் அவரை பார்த்து பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியாமல் தன் கண்களை அவர்கள் மூடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அப்படியே குனிந்து elders bow down and worship him மூப்பர்கள் அப்படியாக குனிந்து அவரை ஆராதிக்கிறார்கள் brother and sister சகோதரனே சகோதரியே this morning
இந்த காலை வேளையிலே just raise to your feet நீங்கள் எழுந்து நில்லுங்கள் and give him all glory and honor அவருக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் கொடுங்கள் forever and ever எப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொடுங்கள் ஆமென் நான் ஆமென் King of Kings.
அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார் Jesus please split the red sea that you can walk on dry ground அவர் செங்கடலை இரண்டாக பிரித்து வெட்டாந்தரையை உருவாக்கி அங்கே உங்களை நடக்க வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் He is the Lord who goes before you அவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறவராய் இருக்கிறார் He is the Lord who makes all crooked paths straight for you எல்லா கோணலான பாதைகளையும் அவர் செவையாக அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் He is the God who has given you he's not given you a spirit of fear அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை அவர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு அன்பை கொடுத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள் நான் இனிமேல் பயத்திற்கு அடிமை அல்ல தேவனுடைய பிள்ளை எங்களுக்கு வேண்டுமா Deva prasanname
Praise be to our God. தேவனுக்கு துதி உண்டாவதாக. Today I'm going to continue on our series Sonship, Friendship and Lordship. இன்று காலையிலே நாம் பார்த்துக்கொண்டிருக்க தலைப்பாகிய குமாரத்துவம், தோழமைத்துவம், எஜமானத்துவம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். Today I'm going to be leading with Lordship. நான் இன்று காலையிலே எஜமானத்துவத்தை குறித்து அதாவது ஆண்டவத்துவத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And as you can see my dear brother Karthik has been translating for us. நீங்கள் பார்க்கிற விதமாக கார்த்திக் அவர்கள் எனக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறார். So God is a good God and he does great and mighty things in our lives. நம்முடைய தேவன் அற்புதமான நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Now we would highly recommend that you listen to this series a few times so that you will understand the depth of the word. இந்த தலைப்பை நீங்கள் மறுபடியும்மாக நீங்கள் பார்க்கும் பொழுது நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேனோ அதனுடைய ஆழத்தை நீங்கள் அருமையாக புரிந்துகொள்ள முடியும். Now the word Lord denotes ownership. அந்த ஆண்டவர் அதாவது எஜமானன் என்கிற காரியமானது ஒரு காரியத்தை ஒரு உரிமையாளர் என்ற ஒரு பதத்தை குறிக்கிறது. It shows ownership of something or someone. ஏதோ ஒருவரை குறித்தோ இல்லை என்றால் ஏதோ ஒரு பொருளை குறித்தோ அதனுடைய உரிமையாளராய் அது காணப்படுகிறது. Now these days it is not used commonly. அந்த வார்த்தையானது எஜமானன் என்கிற வார்த்தையானது இப்பொழுது பொதுவிலே உபயோகப்படுத்தப்படுவதில்லை. But the closest usage that we have is landlord in our lives. நீங்கள் அந்த பதத்தினுடைய நெருக்கமான ஒரு பதம் என்னவென்று சொன்னால் நம்முடைய
நம் குடியிருக்கிற வீட்டிலே எஜமானர்களை குறித்து சொல்லுகிறோம். So if I have a large building, எனக்கு ஒரு பெரிய கட்டடம் இருக்கும் என்று சொன்னால், and if I were to give it out for rent, நான் அதற்கு வாடகைக்கு விட வேண்டும் என்று சொன்னால், then I am lord of that building. அந்த கட்டடத்திற்கு நான் தான் உரிமையாளனாய் எஜமானனாய் இருக்கிறேன். Now that means I am fully responsible for everything about that building. அந்த கட்டடத்திலே நடைபெறுகிற எல்லா காரியத்திற்கும் நான் தான் பொறுப்பாளியாய் இருக்கிறேன். Now if anything good or bad happens in that building, I am responsible for it. அந்த கட்டடத்திலே நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அந்த கட்டடத்தில் நடக்கும் அனைத்து காரிய நீங்கள் குடியிருக்க விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு வாடகை கொடுக்க வேண்டும். வீட்டிலே நீங்கள் குடியிருக்கும் பொழுது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அந்த கட்டடத்தை என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதற்கு நான் பொறுப்பாளியாக இருக்கிறேன். Now if the tenant does not pay the rent, அந்த குடியிருக்கிறவர் எனக்கு வாடகை கொடுக்கவில்லை என்று சொன்னால், then I can always send him out of the house or even put him in jail. அவரை அந்த வீட்டிலிருந்து காலி செய்யும்படியாக நான் சொல்லலாம். இல்லை என்றால் அவர் செய்யவில்லை வாடகை கொடுக்காதனாலே அவரை ஜெயிலுக்கு கூட நான் அனுப்பலாம். So I hope you're beginning to understand what lordship entails. நான் இதை வைத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் எஜமானத்துவத்தை குறித்து நான் உங்களை புரிந்து கொள்ளும்படியாக இதை நான் சொல்லுகிறேன். Now God told Noah. நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். He said, "Build me an ark." எனக்கு என்று ஒரு பேழையை உருவாக்கு கட்டு என்று சொன்னார். So Noah built the ark. நோவா ஒரு பேழையை உருவாக்கினான். But many important parts of that ark were missing. ஆனால் அந்த பேழைக்கு முக்கியமாக தேவைப்படுகிற அநேக உபகரணங்கள் அதில் இல்லாமல் இருந்தது. The rudder or the steering wheel for the ark was not there. அந்த பேழையை நடத்தி செல்கிற சுக்கான் என்று சொல்லப்படுகிற அந்த காரியமானது நடத்தி செல்கிற காரியம் அதில் இல்லை. So Noah had absolutely no control of the direction of the ark. அந்த பேழை எப்படி செல்ல வேண்டும் அந்த பேழையினுடைய திசையை நிர்ணயிக்கும் பொறுப்பு அவனிடத்தில் இல்லாமல் இருந்தது. If there was any danger hook, he could not turn it left or right. அவனில் இப்படி திரும்ப வேண்டுமா அப்படி திரும்பவும் நினைக்கும் பொழுது கூட அவனால் அதை திருப்ப முடியாது. And it had no engine or sails on it. அதில் அந்த 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 பேழைக்குள்ளாக அதை நடத்தி செல்வதற்கு என்று சொல்லி ஒரு எந்திரமும் கிடையாமல் இல்லாமல் இருந்தது. Now literally it was a wooden coffin with living things inside it. அதிலே நீங்கள் பொதுவாக அதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது வந்து ஒரு பெட்டியாக காணப்படுகிறது. உயிரினங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி அவ்வளவுதான். And then the Lord told the people to go in and he shut the door behind them. தேவரானவர் மக்களை உள்ளே செல்லும்படியாக சொல்லிவிட்டு அந்த பேழையின் கதவை மூடிவிட்டார். Now in other words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் the Lord God was the absolute owner of the ark and everything in it. அந்த பேழைக்கும் அந்த பேழையில் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் ஆண்டவர் தான் எஜமானனாக ஆண்டவராக உரிமையாளராக இருந்தார். If the ark needed to move forward, அந்த பேழையானது முன்னே செல்ல வேண்டும் என்றால் it cannot move forward till the Lord allowed it to go forward. ஆண்டவர் அதை முன்னே செல்லும்படியாக சொல்லும் வரைக்கும் அந்த பேழையால் முன்னே செல்ல முடியாது. So this example shows you lordship of God over the ark. அந்த பேழைக்கு மேலே ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அந்த தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை அந்த எஜமானத்துவத்தை அது காண்பிக்கிறது. And you and I are called to have Jesus as our Lord. நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எஜமானர் என்று சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். So when we call him Lord, அவரை நாம் ஆண்டவர் என்று அழைக்கும் பொழுது then we are required to give absolute control to him. நாம் அவருக்கு முழுமையான அந்த கட்டுப்பாடை அவரிடத்தில் கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். But the average Christian is not willing to do so. ஆனால் இருக்கக்கூடிய சராசரியான கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யாமல் இருக்கிறார்கள். Many mature Christians also are not willing to do so. முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் கூட அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். So let me read from the book of 1 Corinthians chapter 6. நான் உங்களுக்காக 1 கொரிந்தியர் என்ற புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். And we're going to read verses 19 and 20. நான் உங்களுக்கு 19, 20 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். So let me read this for you. உங்களுக்காக இதை வாசிக்கிறேன். Or do you not know that your body is the temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? My brother, can you read that for me, please? 1 Corinthians 6th adhigaram 19th vasanam. Neengal devanale petrum ungalil thangiyum irukkira parisutha aaviyudaiya aalayamai irukkireer endru neengal ungaludaiyavargal allavendrum ariyirgala.
Amen. Can you read the last part that you are not your own? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? One more time, my brother. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. You are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Now it is so clear in the word of God. இந்த வேத வசனத்திலே தெளிவாக அது சொல்லுகிறது. You are not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. Now verse 20 says. 20 ஆம் வசனம் சொல்லுகிறது. For you were bought at a price. நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். Therefore glorify God in your body. ஆகையால் தேவனுக்கு நீங்கள் மகிமைக்கு மகிமை செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And glorify him in your spirit which is God's. நீங்கள் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அது தேவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So what this verse is saying that God or Jesus Christ on the cross he paid the price for you. அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் உங்களுக்கான விலை கிரயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தி விட்டார். You do not belong to yourself. நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. You belong to Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். So when you belong to Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று இருக்கும் பொழுது you need to make him lord of every area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவரை நீங்கள் ஆண்டவராக நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். In other words, you need to become like the ark which Noah built. நோவா செய்த பேழையை போல உங்கள் வாழ்க்கை நீங்கள் மாற வேண்டும். Because when you begin to give control to the Lord, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொடுக்கும் பொழுது that is when you begin to see the hand of God in your life. உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய கரத்தை நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். In verse 20, 20 வசனத்திலே the word says that your spirit and your body belongs to God. உங்கள் ஆவியும் உங்கள் சரீரமும் ஆண்டவருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Let me repeat this again because I want you all to understand this morning. நான் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் தெளிவாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். Verse 20 says 20 வசனம் சொல்கிறது that your spirit and your body belongs to God. நீங்கள் உங்கள் சரீரமும் உங்கள் ஆவியும் தேவனுக்கு உடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Soul, which is the connection between the body and the spirit, is your responsibility. அந்த ஆவிக்கும் அந்த சரீரத்திற்கும் மத்தியமாய் ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் ஆத்துமா, அதுதான் இரண்டையும் இணைக்கிறதாய் காணப்படுகிறது. Now your soul has to be trained fully to obey the Lord. உங்கள் ஆத்துமாவானது ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படியும்படியாக அதை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். Only when there is 100% obedience, that is the only time you can say Jesus is Lord. நீங்கள் அந்த ஆத்துமாவை 100% கீழ்ப்படிய வைக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்ல முடியும். Amen, my brother. Now I read somewhere. நான் ஒரு இடத்தில் இதை வாசித்தேன். I hope you get this, okay? I read this. Unless Jesus is Lord of all, he is not Lord at all. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் முழுமைக்கும் ஆண்டவராய் இல்லாது இருக்கும் பொழுது நீங்கள் அவரை ஆண்டவர் என்று சொல்லவே முடியாது. Amen. I hope you understand. Let me repeat this again so that you will understand. Unless Jesus is Lord of all, he is not Lord at all. உங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் ஆண்டவராக இல்லாத பொழுது அவரை நீங்கள் ஆண்டவர் என்றே சொல்லக்கூடாது. Now there are areas in our life where Jesus is not Lord. அநேக பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையின் அநேக பகுதியிலே அவர் ஆண்டவராய் இல்லாமல் இருக்கிறார். And we are required to build up these areas on the foundation of Jesus Christ. இந்த பகுதிகளில் எல்லாம் நீங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த அஸ்திபாரத்திலே கட்டுவதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். And that is when you and I will come into the blessings of the Lord. அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வருவோம். You see, when God says go to the right, ஆண்டவர் சொல் உங்களை வலது பக்கம் செல்ல சொல்லும் பொழுது we will go to the left just like prophet Jonah. நாம் இடது பக்கமாக செல்வோம் யோனா தீர்க்கதரிசியை போல. We need to learn to come into complete and absolute obedience. நாம் ஆண்டவருக்கு முழுமையான கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். Now 2 Peter chapter 1 2 பேதுரு 1 அதிகாரத்திலே and verse 3 onwards 3 வசனத்திலிருந்து we are going to read this and we are going to show you something very interesting. நான் அதை உங்களுக்காக வாசிக்க போகிறேன். மிகு முக்கியமான காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். I'm reading this from the NIV version. நான் NIV மொழியாக்கத்திலிருந்து வாசிக்கிறேன். So verse 3 onwards says 3 வசனத்திலிருந்து இப்படி சொல்லுகிறது. His divine power has given us everything we need for a godly life through our knowledge of him who called us by his own glory and goodness. Can you read that, brother, if it's in the Tamil? நாம் தம்முடைய மகிமையினாலும் காரியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. Amen, amen. All right. Now it's the same in English and Tamil. Okay. Verse 4 says, நான்காம் வசனம் சொல்கிறது, through these, இதன் மூலமாக. Now through these means what?
இதன் மூலமாக என்றால் என்ன we have to look at the previous verse அதற்கு முன்பாக வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் so he's talking about his divine power அவர் வந்து திவ்ய வல்லமையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் and he's talking about the knowledge of Jesus Christ இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் and he says through these two things இந்த இரண்டின் மூலமாக he has given us his very great and precious promise so that through them you may participate in the divine nature having escaped the corruption in the world caused by evil desires இந்த ரெண்டு காரியத்தை நமக்கு கொடுத்ததின் மூலமாக அவர் திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவர் நமக்கு அவைகளினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் thank you brother the bible says we are to participate in god's divine nature நாம் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் but what we do நாம் என்ன செய்கிறோம் we begin to pray to god to give us this to give us that to open a door here to open a door there ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம் ஆண்டவரே எனக்கு அத கொடுங்க இத கொடுங்க இந்த கதவை திறங்க அந்த கதவை திறங்க என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் what the bible is telling us to do ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது is that we must learn to participate in god's divine nature வேதம் சொல்கிறது நாம் அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்குள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறது. Many Christians are missing this out. அநேக கிறிஸ்தவர்கள் இதை தவற விட்டு விடுகிறார்கள். Very very rarely do we go into prayer and say Lord change my anger or change my lust or change this or change that. நாம் ஒரு சில சமயத்தை தவற மற்ற நம் ஒரு சில சமயத்தில் தான் ஆண்டவரிடத்திலே போய் ஆண்டவரிடம் கேட்கிறோம் ஆண்டவரே என்னுடைய சுபாவத்தை மாற்றும் என்னுடைய இச்சையை மாற்றும் என்னுடைய மற்ற காரியங்களை மாற்றும் என்று கேட்கிறோம். Now verse 5 says 5ஆம் வசனம் சொல்கிறது For this very reason இந்த காரணத்தினாலே தான் make every effort to add your faith to add to your faith goodness and to goodness knowledge and to knowledge self-control and to self-control perseverance and to perseverance godliness and to godliness mutual affection and to mutual affection love for if you possess these qualities in increasing measure they will keep you from being ineffective and unproductive in your knowledge of our Lord Jesus Christ go on my brother இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோட தேவ பக்தியையும் தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களாம் கனியற்றவர்களுமாயிருக்க வெட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது So what he's saying is this அவர் இதைத்தான் சொல்லுகிறார் He says don't just stop trying to get godliness நீங்கள் தேவ பக்தியை மட்டும் பெறுவீர்களா இருக்க கூடாது He does not say just stop at self control அங்கே நீங்கள் சுய நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவர்களாக மட்டும் இருக்க கூடாது He is saying you need to move on with all these things into love நீங்கள் இதற்கு மேலாக அன்புள்ளவர்களாக மாற வேண்டும் And then he says something so crazy அதற்கு பிறகு இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார் He says you have to have this in increasing measure அது உங்களுக்கு அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்கிறார் Now that is so so difficult my brother my sister சகோதரனே சகோதரியே அது மிக மிக கடினமான ஒரு காரியம் In fact it's easier to dislike or hate somebody rather than to love them ஒருவரை நேசி ஒருவரை வெறுப்பது ஒரு மிக சுலபமான ஒரு காரியம் நேசிப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம் Now he says if we keep increasing in this measure நீங்கள் நம்முடைய இந்த காரியங்களிலே நாம் பெருகினால் then we will be effective and productive in our lives நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீணராய் இருக்க மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம் so effectively the scripture is saying train your soul to participate in the divine nature of god உங்களுடைய ஆத்துமாவை தேவனுடைய அந்த திவ்ய சுமாவத்துக்குள்ளாக பங்குள்ளவர்களாக மாறும்படியாக நீங்கள் உங்கள் ஆத்துமாவை பயிற்சிவிக்க வேண்டும் but verse 9 says 9ஆம் வசனம் சொல்கிறது but whoever does not have them is nearsighted and blind இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகின குருடனாய் இருக்கிறான் I like that கண் சொருகினதா என்ன பிரதர் கண் சொருகின குருடனாய் இருக்கிறான் So that means he's not seeing what the bible and what jesus has actually done for them வேதம் என்ன சொல்கிறதோ இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன செய்தாரோ அவைகளை காண
காண முடியாத குருடனாய் இருக்கிறான் and is forgetting that they have been cleansed from their past sins அவன் தன் முன் செய்த பாவங்களற தன் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து விடுகிறான் then verse 10 says 10 வசனம் சொல்கிறது therefore my brothers and my sisters ஆகையால் என் சகோதரரே சகோதரியே make every effort to confirm your calling and your election நீங்கள் இனி உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது for if you do these things நீங்கள் இக்காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் never stumble is what the bible says நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது let me repeat this for you to understand உங்களுக்கு மறுபடியும்ாக திரும்ப இதை நான் சொல்கிறேன் he saying you've got to see what god is actually trying to do ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் he saying you need to get into the divine nature of god நீங்கள் தேவனுடைய அந்த திவ்ய சுபாவத்துக்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் and then he saying your divine nature must increase each day ஒவ்வொரு நாளும் உங்கள் திவ்ய சுபாவம் நாளுக்கு நாள் மேலே பெருக வேண்டும் and when you begin to do this நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் he says you will never stumble நீங்கள் ஒரு காலும் இடறி விழப் போவதில்லை that is something so powerful for you and I to understand நீங்கள் புரிந்துகொள்வதற்கு மிக வல்லமையான சக்தி வாய்ந்த ஒரு காரியமாய் காணப்படுகிறது 11 ஆம் வசனம் சொல்கிறது you will receive a rich welcome in the eternal kingdom of our lord and savior jesus christ நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும் So my brother, if you are looking for a victory or a prosperity in your life, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியோ இல்லை என்றால் செழிப்பையோ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் you need to learn to train your soul. உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் பயிற்சிவிக்க வேண்டும். You need to train your soul to make Jesus your Lord and say and to make Jesus your complete and absolute Lord. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவரை உங்கள் ஆண்டவராக அவருக்கு முழுமையாக கீழ்ப்படுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். Now in 3 John chapter 1 and verse 2 it says மூன்றாம் யோவான்லே இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது it says beloved I wish above all things that you may prosper and be in health according to how your soul prospereth பிரியமானவர்களே பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது now pay attention to what I'm going to teach you now நான் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்கறனோ அதை கவனமாய் கேட்டு கவனியுங்கள் I'm going to show you how to train your soul எப்படி உங்கள் ஆத்துமா நீங்கள் பயிற்சிவிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன் understand our soul is taught by repetition நம்முடைய ஆத்துமாவானது தொடர்ந்துயர்ச்சியாக மறுபடியும் சொல்கிற காரியத்தினாலே பழக்கிவிக்கப்படுகிறது you are either teaching your soul good things or bad things and you're doing that every second of the time of the day உங்களுடைய ஆத்துமாவுக்கு நல்லதோ கெட்டதோ மறுபடியும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கும்போது அதை நீங்கள் பயிற்சிவிக்கிறீர்கள் now you are doing this either knowingly or unknowingly தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக உங்கள் ஆத்துமாவை நீங்கள் பயிற்சிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் every sunday for the last 8 months கடந்த 8 மாதமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் we have trained ourselves not to go to church நாம் நம்முடைய ஞாயிறு ஆராதனைக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து பழகி விட்டோம் but to watch the service on television ஆனால் அந்த ஆராதனையை நீங்கள் டெலிவிஷனிலே பார்க்கிறீர்கள் because of the corona வைரஸ்னாலே அந்த பிரச்சனையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் now when church starts again இப்பொழுது சபையானது மறுபடியும் தொடங்குகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் we'll have to force ourselves to go to church இப்பொழுது நம்மை கடினப்பட்டு நம்மை பிடித்து இழுத்து கொண்டு நாம் சபைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படுவோம் what you are actually doing is நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் you are forcefully taking control of your soul உங்களுடைய ஆத்துமாவை மிகவும் கட்டாயப்படுத்தி நீங்கள் இழுக்கிறீர்கள் and you are making it to obey you by saying that you have to go to church நீங்கள் உங்கள் ஆத்துமாவிடத்திலே மறுபடியும்மாக கட்டாயப்படுத்தி நீங்கள் சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி அழைத்து வருகிறீர்கள் another example இன்னொரு Before the lockdown maybe we used to watch 1 hour of television. இதற்கு முன்பாக நீங்கள் ஒரு மணி நேரம் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருந்தீர்கள். But now we've trained ourselves to watch 4 hours of television. ஆனால் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே 4 மணி நேரம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Some of us are doing it 8 hours in fact. சில பேர் 8 மணி நேரம் கூட பார்த்து கொண்டிருப்பீர்கள். But why is it that we did not train ourselves to read books for 4 hours? ஏன் நாம் சில பேர் நாம் 4 மணி நேரம் புத்தகத்தை படிப்பதற்காக நம்முடைய ஆத்துமாவை பயிற்சிவிக்கவில்லை? It's because of
our soul likes the easy way out. ஏனென்றால் நம் ஆத்துமாவுக்கு எளிமையான காரியத்தை செய்வது மிகவும் லகுவாய் இருக்கிறது. That is why we need to learn to bring our soul into discipline. ஆகவே தான் நம்முடைய ஆத்துமாவை ஒரு ஒழுங்கிற்குள்ளாக ஒரு ஒழுக்கத்திற்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். Let me show you another very valid example here. நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு சொல்கிறேன். It is a rough example, a crude example actually. இதை சொல்வேன் என்று சொன்னால் மிகவும் ஒரு கொடூரமான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடும். But it is for your learning. உங்களுடைய படிப்பினைக்காக அதை நான் சொல்கிறேன். Let us say you are a mother or a father who's always angry and screaming in your house. நீங்கள் ஒரு தாயாகவோ ஒரு தகப்பனாகவோ இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே நீங்க சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கத்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And you're always shouting in front of your children. உங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக எப்பொழுதும் கூச்சலிட்டு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். And many times you're shouting at your children as well. அநேக சமயத்திலே உங்கள் பிள்ளைகளை பார்த்தும் நீங்கள் திட்டுகிறீர்கள் இல்லையால் கோபப்படுகிறீர்கள். And what happens is your child will have a speech impediment. அப்படி நீங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய குழந்தைக்கு பேச்சு தடை ஏற்படுகிறது. Now the problem is a result of the parent's behavior. அது எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தை எதனால் சரியாக பேச முடியவில்லை என்று சொன்னால் அது அந்த பெற்றோர்களுடைய அந்த நடத்தையினாலே அந்த பழக்கத்தினாலே ஏற்படுகிறது. Now every time the parents start shouting, they are training their souls to do this. அவர்கள் ஒவ்வொரு சமயமும் அப்படியாக கூச்சலிடும் பொழுது அவர்கள் அவருடைய ஆத்துமாவை பயிற்சிவிக்கிறார்கள். And your child is reacting to your anger and your shouting with fear. அவர்கள் அந்த குழந்தைகளானவர்கள் தங்களுக்கு தங்களால் முடிந்த வரைக்கும் பொறுமையாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் கோபத்திலே உங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அவர்கள் அப்படியாக உங்களுக்கு கோபத்திலே சொல்லுகிறார்கள். Now, now he is there, I don't know if you got it right, brother, repeat this again. Your child is reacting to your anger and your shouting with fear. அவர்கள் பயத்தோடே அந்த கோபத்திலே அவர்கள் பதிலை உங்களுக்கு சொல்கிறார்கள். Right, and the child is now afraid to say anything. ஏதாவது சொல்வதற்கு அந்த குழந்தை பயப்படுகிறது. So the child begins to mumble and to stutter and swallow the words. அந்த குழந்தை வார்த்தைகளை பேசுவதற்கு மிகவும் தடுமாறி மிகவும் அது வாய் குளறி உங்களுக்கு வார்த்தைகளை பதிலை சொல்கிறது. So in effect the child is training its soul to speak that way. அந்த வார்த்தையை பேசுவதற்கு பயந்து பேசும்பொழுது அப்படியாக தடுமாறி பேசுகிறது. So both the parents and child are training themselves constantly. அந்த பெற்றோரும் சரி அந்த பிள்ளையும் சரி எப்படியோ ஒரு வகையிலே தங்களுடைய ஆத்மாவை பயிற்சிவிக்கிறார்கள். Now if this is you, நீங்கள் அது அவர்களா இருப்பீங்கன்னு சொன்னால் you can simply change this by realizing what you are doing. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது என்ன செய்ய தவறோ கெட்டதோ என்று புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். Because you are training yourself and the child in a negative way. நீங்கள் உங்கள் பிள்ளையை ஒரு எதிர்மறையான முறையிலே நீங்கள் பயிற்சிவிக்கிறீர்கள். Now over the many many years of our lives, நம்முடைய வாழ்க்கையிலே பல வருஷங்களாக we have developed certain attitudes and behaviors. நம்முடைய வாழ்க்கையிலே பல பழக்க வழக்கங்கள் சில பல மனப்பான்மைகளை நாம் பழகி இருக்கிறோம். We are not able to break through them. அதை நாம் விட்டு விட முடியாமல் கஷ்டப்படுகிறோம். And we need the Holy Spirit to break down these. அதை நீங்கள் விட்டு ஒழிய வேண்டும் என்றால் விடுதலை பெற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுகிறது. You see what we are doing is, நான் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் we are creating new rooms in our soul. நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு ஒரு அறைகளை பகுதிகளை வைத்திருக்கிறோம். A room for our family. நம்முடைய குடும்பத்திற்கென்று ஒரு பகுதி. A room for our in-laws. நம்முடைய உணவு பழக்கங்களுக்கு ஒவ்வொரு அறையாக அப்படியே உருவாக்கி கொண்டே போகிறோம். All these rooms are locked from the inside by you and you alone. ஒவ்வொரு அறையையும் நீங்கள் உள்ளுக்குள்ளாக இருந்து அதை உள்பக்கமாக தாழிட்டு மூடி விடுகிறீர்கள். So when you say Jesus is Lord, நீங்கள் இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லும்பொழுது what this means is you have given him every key to every door in your life. நீங்கள் அவருடைய அவருக்கு ஒவ்வொரு அறையினுடைய அந்த 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 திருவகோலை அவரிடத்திலே கொடுக்க வேண்டும். Now but reality is this. ஆனால் உண்மை இதுதான். We will give the keys of our rooms
which are easy to give up endenda saavi ellam endenda arayunudaiya saavi sulabamaga irukirodo andha saaviye ellam yesu vidathile koduthu vidugrom I will give the keys of my family to my God enudaiya kudumbathinudaiya saaviye yesu vidathile kodukiren I will give my desires to my God enudaiya aasaiyin saaviye yesu vidathile kodukiren now these things are easily givable so I will give it edellam edella sulabamaga kodukka mudiyumo avaiyellam sulabamaga koduthu vidugiren but there is always that one key or two or three keys which we will always keep aside anal oru rendu moonru சாவிகளை நாம் தனியாக எடுத்து நமக்கென்று வைத்து விடுகிறோம் and nobody has access to it except us நம்மை தவிர வேறு யாரும் அந்த அறைக்குள்ளே நுழைந்து விடாதபடிக்கு பார்த்துக் கொள்கிறோம் as long as you and I we have that one key in our lives நீங்கள் அந்த ஒரு சாவியை உங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கும் அளவுக்கும் then you cannot say Jesus is Lord அப்படி வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசுவை நீங்கள் ஆண்டவர் என்று சொல்ல முடியாது let me say this one more time மறுபடியும் இதை நான் சொல்கிறேன் unless Jesus is lord of all he is not lord at all ungal ella idathilum yesu christu aandavara illada poludhu avarai neengal aandavar endru solla mudiyadhu so if you are hiding certain keys neengal sila saavigalai maraithu vaithirukireen my brother jesus is not lord in your life yesu christu ungal vaazhkil aandavara illamal irukkar you can sing you can shout and you can say he is lord neengal katti koochalittu avar dhaan aandavar endru sollalam but as long as that key is with you andha saavi andha arai சாவி உங்களிடத்தில் இருக்கும் பட்சத்திலே Jesus is not lord over your life இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர் அல்ல There was a man called King David அங்கே வேதத்திலே ஒரு மனிதர் இருந்தான் அவருடைய பெயர் தாவீது One fine day ஒரு நாளிலே he standing on his terrace அவருடைய முற்றத்திலே அவர் நின்று கொண்டிருந்தார் and he's enjoying the cool breeze or whatever அவர் அந்த சாயங்கால வேளையிலே எல்லா அழுமையான காற்றை எல்லாம் அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தார் and as he was looking அவர் அப்படியே பார்த்து கொண்டிருந்த பொழுது he sees Bathsheba having a bath அங்கே பெத்ஷிபாள் என்கிற பெண்மணியானவள் குளித்துக் கொண்டிருந்தார்கள் and the minute he sees her அவளை பார்த்த பொழுது he lusts after her அவளை பார்த்த பொழுது இச்சையாய் அவளை பார்க்க ஆரம்பித்தார் now immediately he creates a new room in his soul அவருடைய ஆத்துமாவிலே அவளுக்கென்று ஒரு அறையை அவர் உருவாக்கினார் and he and only he has the key for it அவருக்கு அவருக்கு அந்த அறையின் சாவி அவரிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது so now david goes to this room தாவீதானவர் அந்த அறைக்குள்ளாக செல்கிறார் and he begins to nurture everything in that room அந்த அறையிலே அதை குறித்து அதிகமாக யோசித்து அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார் தனக்காக what is he nurturing அவர் என்ன காரியத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறார் he's nurturing the lust for Bathsheba அந்த பட்சிபால் என்கிறவளுக்காக அந்த அறையிலே தனக்குள்ளாகவே அதை புழுங்கிக் கொண்டு அதை அதிகமாக தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறார் the lust begins to grow அந்த இச்சையானது வளரும் பொழுது he commits murder he kills her husband அவர் ஒரு கொலையை செய்து விடுகிறார் அவளுடைய அந்த துணைவனாரை அவருடைய துணைவனாரை கொன்று விடுகிறார் now david did not want to give up that key my brother my sister அந்த சாவியை தாவீது கொடுக்க மனமில்லாமல் இருக்கிறார் why because it was his personal space ஏனென்றால் அது அவருடைய தனிப்பட்ட ஒரு அறையாய் இருக்கிறது that means god or jesus was not lord in that area அந்த அறையிலே இயேசு கிறிஸ்து ஆண்டவரா இல்லாமல் இருக்கிறார் many of us are like david अनेகம் பேர் இந்த தாவீதை போல இருக்கிறோம் we are unable to give up that one key to jesus அந்த ஒரு சாவியை இயேசுவினிடத்திலே கொடுக்க முடியாமல் இருக்கிறோம் david thought he would be able to get away from it தாவீது நினைத்தார் எப்படியாவது நாம் அதை தப்பித்து விடலாம் என்று நினைத்தார் but the lord sends a prophet to him ஆனால் தாவீது ஆண்டவராகிய ஆண்டவர் தாவீதினிடத்திலே நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார் and then what happens is now david has to submit himself to god and hands over the key அப்படி நடக்கும் பொழுது தாவீதானவர் அந்த சாவியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது now when the holy spirit began to deal with that area பரிசுத்த ஆவியானவர் அந்த 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 சூழ்நிலையிலே வரும் வந்து உதவி செய்ய வரும் பொழுது david did not commit adultery after that அதற்கு பிறகு தாவீதானவர் பாப்பா விபச்சாரம் செய்யாமல் இருந்தார் and all of us have these rooms my brother my sister எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அறைகள் இருக்குது சகோதரன் சகோதரியே we need to learn to give the key to jesus christ அந்த சாவியை அந்த திருவுகோலை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்க வேண்டும் only then he becomes lord in our life அப்பொழுதுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக மாறுவார் there's a man called jacob in the bible வேதத்திலே யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறார் now jacob was a very disciplined man யாக்கோபு மிகவும் ஒழுங்குள்ள ஒரு மனிதனாக இருந்தார் he was a very hard worker அவர் மிகவும் கடினமாக உழைக்கிறவராக இருந்தார்
14 long years for his two wives. அவர் ரெண்டு மனைவியை பெறுவதற்காக 14 வருஷம் உழைத்தவர். Jacob controlled the lust of his flesh till he got married. அவர் திருமணம் ஆகும் வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் அந்த இச்சையெல்லாம் அடக்கியவராய் காணப்பட்டார். But unfortunately Jacob never reached his full potential. ஆனால் அந்த யாக்கோபானவர் தன்னுடைய சக்தியினுடைய முழுமையை அடையவில்லை. Because Jacob had a key which he was hiding himself. அவனுக்குள்ளாக ஒரு சாவியை மறைத்து வைத்திருந்தார். And he kept that key for himself and he kept going into that room over and over and over again. அந்த சாவியை தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு அந்த அறையிலே மறுபடியும் சென்று அதிலே சந்தோஷமாக அவர் இருந்தார். What was that key? அந்த சாவி என்ன? That was the key of deception. அது ஏமாற்றுகிற ஒரு சாவி. He deceived his brother. அவர் சகோதரனை ஏமாற்றினார். He deceived his father. அவருடைய தகப்பனை ஏமாற்றினார். He deceived his father-in-law அவருடைய மாமனாரை ஏமாற்றினார். And that was one key he could not give up. அந்த ஏமாற்றுகிற அந்த தன்மையின் சாவியை அவரால் கொடுக்க முடியாமல் இருந்தது. Now when he began to deceive, அவன் ஏமாற்ற ஆரம்பித்த பொழுது, he was also deceived. அவனும் ஏமாற்றப்பட்டான். In fact his own wife Rachel also deceived her father. அவனுடைய சொந்த மனைவியாகிய ராகேலும் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினாள். So now we see Jacob struggling with this problem. இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய பிரச்சனையாலே போராடி கொண்டிருக்கிறார். And you can see that he is not growing to his full potential. அவருடைய முழு சக்தியும் அடைய முடியாமல் அவர் போராடி கொண்டிருக்கிறார். Now Jacob began to realize this. இப்பொழுது அவர் தன்னுடைய பிரச்சனையை அவர் புரிந்துகொண்டார். Jacob knew he was a deceiver. தான் ஒரு ஏமாற்றுக்காரன் என்பதை புரிந்துகொண்டார். Because of that realization. அந்த புரிந்துகொள்ளுதலுக்குள்ளாக அவர் வந்த பிறகு, what does he do? அவர் என்ன செய்தார்? He gets into prayer. அவர் ஜெபத்துக்குள்ளாக வருகிறார். Because when you realize that you have a problem. உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நீங்கள் புரிந்த பிறகு, you need to give that key to Jesus Christ. அந்த சாவியை இயேசுவிடத்திலே நீங்கள் கொடுக்க வேண்டும். So Jacob goes away by himself. அவர் தனியாக செல்கிறார். And then angel appears before him. அவனுக்கு முன்பாக தேவ தூதன் வருகிறார். And the Bible says all night the angel and he wrestled together. அந்த நாள் முழுவதும் தேவ தூதனும் அவனும் போராடி கொண்டிருக்கிறார்கள். Now please think with me. என்னோடு கூட சிந்தியுங்கள் சகோதரனே. An angel could have crushed him in 2 seconds. 2 நிமிஷ பொழுதிலே அந்த தேவ தூதன் அவனை நொறுக்கி போட்டிருக்க முடியும். But the longer Jacob fought the angel. ஆனால் அந்த நாள் முழுவதும் அப்படியாக நேரம் எடுத்து போராடுகிற அந்த நேரத்திலே Jacob died. அந்த யாக்கோபு மரித்து போனான். And when Jacob died, அந்த யாக்கோபு மரித்த பொழுது Israel was born. இஸ்ரவேல் பிறந்தான். What was stopping Jacob all this time? இவ்வளவு நாள் யாக்கோபு செயல்பட முடியாமல் தடுத்த காரியம் என்ன? One small room. அந்த சிறிய அறை. But he had the key to that lock. அந்த அறையானுடைய அந்த சாவியானது அவன் வைத்திருந்தான். The minute he gave that up. அந்த சாவியை அந்த கொடுத்த அந்த நிமிஷத்திலே Jacob died, Israel was born. அந்த யாக்கோபு மரித்து இஸ்ரவேல் பிறந்தான். And the minute Israel was born. அந்த இஸ்ரவேல் பிறந்த அந்த நிமிஷத்திலே God lifted him up higher and higher. ஆண்டவர் அந்த நேரத்திலிருந்து அவனை உயர உயர உயர்த்தினார். You are listening to me right now. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, why you are not growing in the Lord? நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக வளர முடியாமல் கஷ்டப்படுகிறீர்கள் நினைக்கலாம். You are not growing financially. ஏன் பொருளாதார ரீதியாக நான் வளர மாட்டேன் என்று நினைக்கிறீர்கள்? And I will tell you because you have a key which God wants you to give him. நீங்கள் அவரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த சாவியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். My brother, my sister. என் சகோதரனே சகோதரியே, there is a room and that key is and the room is locked and you are the only one holding that key. நீங்கள் அந்த அறையிலே நீங்கள் உள்ளே இருந்து அந்த சாவியை உங்களிடத்திலே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You have tremendous potential. உங்களுக்கென்று மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளாக இருக்கிறது. You have tremendous ability. உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது. But you are not able to climb up higher. ஆனால் உங்களால் மேலே மேலே உயர்ந்து போக முடியவில்லை. Because you have not made Jesus your Lord. ஏனென்றால் நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையின் முழுமையான ஆண்டவராக மாற்றவில்லை. நீங்கள் அவரை ஆண்டவர் என்று சொல்வீர்கள் என்றால் அவர்தான் உங்கள் எஜமானன். When he is owner, you have no choice to do anything. நீ அவர் உங்கள் எஜமானனாக இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் சுயமாக செய்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. Because the presence of God is moving right now. ஏனென்றால் தேவனுடைய சமூகமானது இங்கு அருமையாக உலாவிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எழுந்து உங்கள் இடத்திலே நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். There may be one or two or three or four doors that you are hiding in. நீங்கள் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிற ஒன்று ரெண்டு கதவுகள் இருக்கலாம். You are holding those keys. அந்த சாவியை
நீங்கள் கையிலே வைத்திருக்கிறீர்கள் and the holy spirit today is there to come and take it from you பரிசுத்த ஆவியானவர் இன்று காலை வேளையிலே உங்களிடத்தில் வந்து அந்த அந்த சாவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் you willing to give it to the master அந்த எஜமானிடத்திலே இந்த சாவியை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா my brother my sister சகோதரனே சகோதரியே வெற்றி காத்து கொண்டிருக்கிறது you are not able to come up நீங்கள் மேலே வர முடியவில்லை you reached a particular point நீங்கள் ஒரு இடத்திலே வந்து நிற்கிறீர்கள் and you are not able to go further ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன்பாக செல்ல முடியவில்லை because there is a key that you are hiding ஏனென்றால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற ஒரு சாவி உங்களிடத்தில் இருக்கிறது you can sing jesus is lord all you want நீங்கள் அருமையாக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்லி அருமையாக பாடலாம் but that is not true ஆனால் அது உண்மை அல்ல till you give him every key நீங்கள் எல்லா சாவியும் அவருக்கு கொடுக்கும் வரைக்கும் அது அல்ல my brother my sister he is lord சகோதரனே சகோதரியே அவர் ஆண்டவர் the bible says that the name of jesus every knee will bow அவருடைய நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் you see all the disciples called jesus lord எல்லா சீஷர்களும் இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று அழைத்தார்கள் except judas யூதாஸ் காரியோத்தை தவிர judas did not call him lord he called him master யூதாஸ் காரியோத்து அவரை பார்த்து ஆண்டவரே என்று அழைக்கவில்லை now my brother my sister understand this my சகோதரனே சகோதரியே இதை புரிந்துகொள்ளுங்கள் judas walked with jesus christ யூதாஸ் இயேசுவினிடத்தில் நடந்தான் but he never made him lord in his life ஆனால் அவன் இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக அவன் மாற்றவில்லை my sister you are a 20 30 40 year old christian நீங்கள் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் but you are not able to grow any more higher ஆனால் உங்களால் ஒரு நிலைக்கு மேலாக வளர முடியவில்லை in fact you have slipped from where you are and you have gone down ஆனால் ஒரு இடத்திலிருந்து நீங்கள் கீழே விழுந்து தாழ விழுந்து காணப்படுகிறீர்கள் the reason you have gone down is because you are still holding on to those keys நீங்கள் ஏன் கீழே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இன்னும் அந்த ஒரு சாவியை உங்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் today is a great day to give up those keys அந்த சாவியை கொடுப்பதற்கு இன்று ஒரு அருமையான நாளாக இருக்கிறது the holy spirit to examine those rooms that you have hidden நீங்கள் மறைத்து வைத்திருக்கிற அந்த அறைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இருக்கும்படியாக உங்களை விட்டு கொடுங்கள் jesus lord in your life come நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக மாற்றுங்கள் because without you making jesus your lord இயேசுவை நீங்கள் ஆண்டவராக மாற்றாத வரைக்கும் you are still a slave நீங்கள் இன்னும் அடிமையாக தான் இருப்பீர்கள் and my brother god did not call you to be a slave ஆண்டவர் உங்களை அடிமையாக இருப்பதற்காக அழைக்கவில்லை he called you to be a conqueror நீங்கள் வெற்றி உள்ளவளாக மாறும்படியாக அழைத்திருக்கிறார் he called you to be somebody powerful நீங்கள் சக்தி வாய்ந்தவளாக இருக்கும்படியாக அழைத்திருக்கிறார் and he wants you to make jesus lord in every area of your life உங்களை வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவராக மாறும்படியாக அழைக்கிறார் Hallelujah. Oh yes, Lord, you are Lord. Oh,
My brother, my sister is listening to my voice. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே சகோதரியே. You hold a key. நீங்கள் ஒரு சாவியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். You need to give that key or those keys to Jesus Christ. நீங்கள் அந்த சாவியை அந்த சாவிகளை இயேசுவினிடத்திலே கொடுக்க வேண்டும். It can be lust. அது இச்சையாய் இருக்கலாம். Can be deception. அது ஏமாற்றுகிற காரியமாய் இருக்கலாம். Can be bad attitude. அது தவறான நோக்கங்களாய் இருக்கலாம். It can be fear. அது பயமாய் இருக்கலாம். Can be laziness. அது சோம்பேறித்தனமாய் இருக்கலாம். Can be gluttony. அது உங்களுக்கு சாப்பிடுகிற காரியமாய் இருக்கலாம். My brother, my sister. சகோதரனே சகோதரி. It's holding you back. அது உங்களை பின்னாக இழுத்து வைத்திருக்கிறது. God did not call you to be Jacob. யாக்கோபாய் இருப்பதற்கு தேவன் உங்களை அழைக்கவில்லை. He called you to be Israel. இஸ்ரவேலாய் இருப்பதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். He did not call you to be a David. தாவீதாய் இருப்பதற்காக உங்களை அழைக்கவில்லை. He called you to be a king, David. நீங்கள் ராஜா தாவீது ராஜாவாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். My brother, my sister. சகோதரனே சகோதரியே. If you recognize that you are not growing. நீங்கள் வளரவில்லை என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால். If you recognize there are problem after problem after problem in your house. உங்கள் வீட்டிலே பிரச்சனை மேல் பிரச்சனை மேல் பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால். Then all you're doing is with your mouth you're saying that he is Lord. நீங்கள் உங்கள் வாயை திறந்து அவரே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்கள். இல்ல இல்ல all you're saying all you're doing is making that speaking those words but it has no meaning in your heart ungal vaayile neengal sollugireergal aanal ungal manadilirundu aandavar engra padam varavillai you need to open the doors in your heart friend ungaludaiya manadai neengal thirakka vendum sagodharare and I want to invite you right now naan ungalai utsaagapaduthugiren I want you wherever you are to stand to your feet and open that heart that area of weakness neengal enge irundhalum sari irukkira idathile neengal elundu nindru உங்கள் மனதை திறக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் and say lord I have a closed room in my soul ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவிலே ஒரு மூடின ஒரு அறை இருக்கிறது ஆண்டவரே and I have not made you lord in that area அந்த பகுதியிலே உம்மை என் ஆண்டவராக நான் வைக்கவில்லை for example எடுத்துக்காட்டுக்காக if it's anger அது கோபமாய் இருக்கலாம் you go to the presence of god and say lord தேவனுடைய சமூகத்துக்கு சென்று ஆண்டவரே I open this door of anger to you ஆண்டவரே இந்த கோபம் என்கிற அறையை உமக்காக திறந்து விடுகிறேன் என்று சொல்லுங்க and I hand over the keys to you ஆண்டவரே அதன் சாவியை உம்மிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க you deal with it ஆண்டவரே நீர் அதை பார்த்துக்கொள்ளும் because I am not my own ஏனென்றால் நான் என்னுடையவன் அல்ல I belong to you நான் உம்மை சேர்ந்தவன் you are my lord நீர் என்னுடைய ஆண்டவர் you need to do what you need to do to change me lord ஆண்டவரே என் நான் மாறுவதற்கு நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதை நீர் செய்யும் if you can pray that prayer my friend சகோதரனே என் நண்பனே நீ அதை நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் and if you can surrender and submit to god நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் then you will see the hand of god moving you forward உங்களை முன்னாக எடுத்து செல்லக்கூடிய தேவனுடைய கரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் so bow your heart with me as we begin to pray நாம் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய தலைகளை உங்களுடைய மனதை தாழ்த்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் Father all of us standing here right now ஆண்டவரே இங்கு நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் we all have keys hidden in our lives எங்கள் வாழ்க்கையிலே மறைக்கப்பட்ட சாவிகள் எங்களிடத்தில் இருக்கிறது yet we say you are lord இருந்தாலும் நான் உங்களை பார்த்து ஆண்டவர் என்று சொல்கிறோம் forgive us lord for saying that ஆண்டவரே அப்படி சொல்வதற்காக எங்களை மன்னியும் help us to understand we have hidden keys in our lives engal vaalkile maraithu veithirukkira saavigal irukkirathu andavare and lord we want to hand them over to you today andavare indru naangal adai ummidathile kodukka virumbugirom whatever it is maybe anger maybe lust maybe greed maybe deception அது கோபமா இருக்கலாம் லட்சையா இலை இச்சையா இருக்கலாம் இல்லையெல்லாம் ஏமாற்று காரியமா இருக்கலாம் எது வேண்டாமலமா இருக்கலாம் we surrender it into your hands ஆண்டவரே அதை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் and we say jesus come be lord in our life ஆண்டவரே நீர் வந்து எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராய் இரும் be lord of everything ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆண்டவராய் இரும் help us to understand when we say the lord is my shepherd நீரே எங்களுடைய மேய்ப்பன் என்று சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் we thank you for this time you have given us எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்
Help us to walk in your victories. ஆண்டவரே உம்முடைய வெற்றியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus matchless name we pray. இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen and amen. 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 I just encourage you to give up those keys to King Jesus. உங்களுடைய சாவிகளை இயேசுவினிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Let him lead you my friend. அவர் உங்களை நடத்தட்டுமான். When he leads you into victory upon victory. அவர் நடத்துவார் என்று சொன்னால் அவர் உங்களை வெற்றிக்குள்ளாக நடத்துவார். So God bless you and have a great week ahead of you. நீ தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு அருமையான வாரம் அமையட்டும். And bless the Lord, O my soul. Bless the Lord, my soul. And all that is within me, bless His holy name. Bless the Lord, O my soul. And forget not all His benefits. All right, before we close, come on guys, join us and say, what is it that we always say? Come on. I am blessed and I shall be a blessing. One more time. I am blessed and I shall be a blessing. Amen. God bless you guys. Thank you for joining us. சகோதரர்களே எங்களோடு கூட சேர்ந்து கொண்டதற்காக ஆராதனையில் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென்.